ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புயல் காரணமாக தற்போது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 2 T20 போட்டி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்து முடிந்த T20 போட்டியில் பங்களாதேஷ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய அணி மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அடுத்து உள்ள 2 T20 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தற்போது தொடரை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில 2 T20 பார்த்தீங்கன்னா வருகின்ற 7ஆம் தேதி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடக்க இருக்கு. தற்போது புயல் உருவாகி இருக்கும் காரணத்தினால இந்த 2 T20 போட்டி நடைபெறுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த வாரம் உருவான மகா புயல் நகர்ந்து அரபிக்கடல் பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த புயல் கடந்த 2 நாட்களுக்கு முன் டையூவில் இருந்து தென்மேற்கே மையம் கொண்டிருந்தது. இன்று திடீரென திசை மாறி குஜராத் கடற்கரையை நோக்கி திரும்பும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது அது அதிதீவிர புயலாக மாறி 6ஆம் தேதி நள்ளிரவு அல்லது 7ஆம் தேதி அதிகாலையில் குஜராத்தில் கரையை கடக்கும் என்றும், இதனால் குஜராத்தில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2 T20 இதனால் பாதிக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே முதல் T20 போட்டி டெல்லியில் மாசு காற்று பிரச்சனையோடு நடைபெற்று அதில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றாங்க. தற்போது 2 T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது தற்போது புயல் காரணத்தினால இது பாதிக்கப்படுமா அப்படின்ற அச்சம் எழுந்திருக்கு. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து வருகிறோம். மைதானத்தை முழுவதுமாக மூடி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டி சரியான நேரத்தில் துவங்குவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தற்போது சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க தலைவர் ஜெயதேவ் ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த 2 அணிகளுக்கு இடையேயான 2 T20 போட்டி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.